முதலமைச்சர் வெளிநாட்டில் இருக்கிறார், சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கிறார். முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருக்கிறார். நியாயமா ஒரு முதலமைச்சர் போயிருந்தா தனியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் உள்ளபடியே மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறாரு? இல்ல, சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம், நான் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு, அமைச்சரவே போயிருக்கு, 10 பேர் போயாச்சு, இன்னும் ஒரு 8 பேர் பின்னாடி போக போறாங்க. நான் அதனாலதான் நேற்றைக்கு சொன்னேன், இது அதிமுக அமைச்சரவை இல்ல, இது அதிமுகவினுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தை கொடுத்தேன். கருணாநிதி மகனா இருந்ததுனால கட்சிக்கு தலைவராகி, ஜெயலலிதாங்கிற ஒரு மனுஷன் இல்லாதனால வழி இல்லாம முதலமைச்சர் ஆயிட்டீங்க. வேற வழி வேற ஏதாவது இருக்கா? சாதனை இருக்கா? சாதனைங்கிறது நாங்க செய்யறது சாதனை, வெறும் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்களை மட்டும் பின்புலமாக வைத்துக் கொண்டு தனித்து தேர்தலை பொருளாதார வலிமையின்றி, ஊடக வலிமையின்றி, எந்த அரசியல் பின்புலமும் இன்றி இந்த நாட்டில் அரசியல் கட்சியை உருவாக்கி தனித்த ஒரு கோட்பாடு, கொடி, கொள்கை, ஒரு தலைவன், ஒரு பாதை, ஒரு பயணம் என்று வகுத்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு கடந்து இன்னைக்கு பயணம் செய்து 31 லட்சம் மக்களின் நம்பிக்கையை பெற்று, வாக்காக பெற்று இன்னைக்கு தனித்த ஒரு பேராற்றலாக நிற்கிறோம் என்றால் இது சாதனை.